வணக்கம். நமது சேலம் சித்தர் யூடியூப் சேனல் ஆன்மீக நெஞ்சங்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்ன என்றால், கருங்காலி பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுவும் இந்த கருங்காலியை வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் எப்படி நம்ம வச்சு பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறையை பார்க்க இருக்கிறோம். பல அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கட்டிருப்பீங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா கருங்காலிய கோபுர கலசத்துல வச்சு பயன்படுத்தணும். இப்ப நிறைய பேர் கோயில் கட்டுறாங்க, ஆனா கருங்காலிய யாரும் வைக்கிறது இல்ல. கலசத்தை மட்டும் வச்சிடுறோம், உள்ள வந்து பாத்தீங்கன்னா வரகு போடுறோம், சில தானியங்கள் ஒண்ணு மட்டும் கொட்டுறோம், யாரும் கருங்காலி வைக்கிறது இல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இதுல ஆன்மீகத்தை பத்தி நன்கு அறிஞ்ச அன்பர்களும் அதே போல கோயில் சிற்ப சாஸ்திரத்துல மிகவும் கை தேர்ந்த நபர்கள் மட்டும்தான் கோபுர கலசத்துல கருங்காலி வைக்கிறாங்க. சரி, இந்த கருங்காலி எப்படி வந்து பாத்தீங்கன்னா கோபுர கலசத்துல வேலை செய்யுதுன்னு பாக்குறோம். இப்ப அம்பாள் இருக்கா, அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அற்புதமாக அழகா வர பக்தர்களுக்கு சகலவிதமான பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அன்னையாக வீட்டில் இருக்கிறார். இப்ப இந்த கோயில் கருவறை, இப்ப இந்த கருவறையில நம்ம அம்பாளை பிரதிஷ்டை பண்றப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கு உண்டான சக்கரங்கள் வைப்போம். அந்த சக்கரங்கள் வைத்து அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சில மூலிகைகள், அதே மாதிரி நவரத்ன கற்கள், அதே போல அஷ்டபந்தனம், அதே மாதிரி பாதரசம், சில ஆன்மீக ரீதியாக சில சூட்சம ரகசிய வைப்ரேஷன் ஆக்கரசத்துக்கான சில பொருட்கள் உள்ள வைப்போம். அதே மாதிரி மேல கோபுரத்துல நாம கலசம் வைக்கிற கலசம் வைப்போம். அந்த கலசத்துக்குள்ள அந்த கருங்காலி வச்சோமா அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப கீழே நாம வந்து அம்மாவை பிரதிஷ்டை பண்ணிட்டோம், உள்ள மூலிகை வச்சுட்டோம், மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த கலசத்துல வந்து பாத்தீங்கன்னா கருங்காலி தடி வச்சிடறோம். உள்ள நல்லா கருங்காலி கட்டைய நம்ம 3 அடியோ 2 அடியோ எந்த அளவு கலசம் வைக்கிறோமோ அந்த அளவு கீழே வச்சிடறோம். வச்சுட்டு இப்ப இது கும்பாபிஷேகம் எல்லாம் அதுக்குண்டான பூஜை முறைகள் எல்லாமே பண்ணிடுறோம். இது எப்படி வேலை செய்யும் கருங்காலி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கலசத்துல அந்த கருங்காலி வைக்கிறோம் பாத்தீங்கன்னா அது விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்திய பிரபஞ்ச ஆற்றலை இழுக்கும். கருவறையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்துல இருந்து வரக்கூடிய சக்தி இறங்கறதுக்கு நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்டிருப்போம். அந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா அம்பாளோட இந்த இடத்துல படும், பட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தோட சக்தியும் மேல இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றல் சக்தியும் பிரதிபலிக்கிறப்ப அம்பாளோட சக்திகள் இன்னும் அதிகரிக்கும். அதிகரிக்கிறப்ப நாம பூஜை புனஸ்காரங்கள், மந்திரங்கள், அதே மேல அபிஷேகங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து பண்ண இது உயிரோட்ட சக்திகள் இன்னும் அதிகமாகும். அப்ப அன்னையை வந்து பாத்தீங்கன்னா எந்த தெய்வத்தை வைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை இழுத்து இந்த இடத்துல உட்காரக்கூடிய சக்திகள் அதிகமாகும். ஆகையால கோபுர கலசம் யார் வந்து பாத்தீங்கன்னா எங்க கோயில் கட்டினாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்துக்குள்ள மறக்காம கருங்காலி கட்டை வைங்க, பல விதமான சக்திகள் கிடைக்கும். ஏன்னா கருங்காலிக்கு இயற்கையாகவே தெய்வ சக்தியை இழுக்கக்கூடிய சக்திகள் அதிகம். இதை பத்தி நிறைய வீடியோவில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பதிவு செஞ்சிருக்கோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பல சித்தர்கள், மகான்கள், அருளாளர்கள், அதே போல வந்து பாத்தீங்கன்னா பல சிற்ப கலைஞர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கருங்காலை பத்தி நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த கருங்காலை பற்றி மேலும் நிறைய தகவல் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க யூடியூப் சேனல்ல தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். இதை பற்றி மேலும் உங்களுக்கு வீட்டில் எப்படி கருங்காலி பயன்படுத்தலாம், கருங்காலி எந்தெந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் சித்தர் யூடியூப் சேனலில் நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம். மறக்காம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கருங்காலி அதில் கோபுர கலசத்தில் வைக்கக்கூடிய கருங்காலி தேவை என்றால் நாங்கள் இந்த தெய்வீக வழிபாட்டுக்கு நாங்கள் மிகவும் குறைந்த விலையில தரோம். ஒரு லாப நோக்கம் இல்லாமல் அந்த தெய்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவை நோக்கத்தை தரோம். தேவைப்படும் அன்பர்கள் நம்ம தொடர்பு கொண்டு எங்கே கோயில் கட்டினாலும் சரி நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அந்த ஒரு பாக்கியத்தை
நீங்க எங்களுக்கு கொடுங்க, நாம எந்த அளவு நாம குறைச்சி கொடுக்க முடியுமோ அந்த அளவு நாம வந்து பாத்தீங்கன்னா விலையை குறைத்து தரமான ஒரிஜினல் கருங்காலிய வாங்கி கோபுர கலசத்துல வைங்க. அந்த தெய்வத்தோட சக்தியை நீங்க உணருங்க. ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம்.